Hi friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் தினமும் பண்ற ஒரு சின்ன தவற பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நமக்கு தெரியாததால நம்ம உடம்புல எத்தனையோ பிரச்சனைகள் தான் நடக்குது. நீங்க யோசிக்கலாம் அந்த தவறு என்னன்னு. அது என்னன்னா காலையில எந்திரிச்ச உடனே வாயை கொப்பளிக்கிறது, அதாவது மவுத் வாஷ் பண்றது, அந்த டைம்ல ஏதோ ஒன்னு சாப்பிடுறது இல்லாட்டி குடிக்கிறது. இன்னைக்கு நம்ம வாய் கொப்பளிக்காம காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதால கிடைக்கிற நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா தண்ணி நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். சாப்பாடாவது சாப்பிடாம இருந்துடலாம், ஆனா தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது இல்லையா. அதனால காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு சத்துக்கள் வந்து 2 மடங்கா கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறதால என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வாயில இருக்கிற உமிழ்நீர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணுது. நம்ம வாய் கொப்பளிக்காம தண்ணி குடிக்கிறதால நம்ம வாயில இருக்கிற உமிழ்நீர் அந்த தண்ணியோட கலந்து வயித்துக்குள்ள போய் ரொம்ப நல்லது பண்ணுது. அதனால இந்த உமிழ்நீர்ல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. இது நம்ம ஜீரண உறுப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன், இந்த பிரச்சனை முழுவதுமா சரியாகுது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யாருக்காவது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிங்க. அதனால உங்க மலச்சிக்கல் பிரச்சனை முழுவதுமா சரியாகுது. அதே மாதிரி காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதால உங்க முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் கூட சரியாகுது. இப்ப இருக்கிற காலங்கள்ல நம்ம தவறான உணவு பழக்கங்களை எடுத்துக்கிறதால நம்ம முகத்துல பிம்பிள்ஸ் வருது. இந்த முகப்பரு குறையறதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. எதுக்குன்னா காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதால நம்ம உடல் முழுவதுமே சுத்தமாகுது. அதனால ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் வந்து மாயமாகுது. அதனால நம்ம முகம் பாக்குறதுக்கு நல்ல க்ளோவா ஷைனியா இருக்குது. அது மட்டும் அல்லாம உங்க வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆகுதா, அதே மாதிரி முழங்கால வலி இருக்குதா, இதுக்கு கூட நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நல்ல தண்ணிய குடிக்கணும். எதுக்குன்னா காலையில எந்திரிச்ச உடனே நல்ல தண்ணிய குடிக்கிறதால உங்க வயிறு முழுவதும் சுத்தமாகுது. இதனால நம்ம வயிறுல கேஸ் ஃபார்ம் ஆகுறது குறையுது. அதனால உங்க மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாமே குறைஞ்சு உங்க உடம்பு நல்ல ஆக்டிவா இருக்குது. அதே மாதிரி நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் 1 கிளாஸ் நல்ல தண்ணிய குடிக்கிறதால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எப்பயுமே வராது. அதனால நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால உங்க இதயம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது, ஹார்ட் அட்டாக்ங்கிற பிரச்சனை எப்பயுமே வராது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் வீடியோ டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தன், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.